தேவனுடைய ராஜ்யம் பூமியில் கட்டப்பட வேண்டி இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பூமியில் கட்டப்பட வேண்டும். சங்கீதம் 115:16 சொல்லுது. சங்கீதம் 115:16 வசனம், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பைபிள் தெளிவா இந்த வார்த்தையில சொல்லியிருக்கு, பூமிய கடவுள் மனுஷனுங்கிட்ட கொடுத்தாராம். The earth has given to man. மனிதர்களுக்கு, மனிதனுக்கு ஆண்டவர் பூமியை கொடுத்தார். அப்ப இதிலிருந்து நீங்க என்னத்தை பார்க்குறீங்க? மனிதருக்கு பூமியை கொடுத்துருக்கார். அதனால தான் உங்களிடம் நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தீங்கன்னா, பூமியை நாங்கள் ஆண்டவர் வருகை வரையோ, நாங்கள் பூமியில் இருக்கும் வரையோ இதை நன்றாக ஆக்கிவிட வேண்டும். எப்பொழுதுமே இந்த பூமியை வெற்றி அடைய வைக்காம பரலோகத்தில் ஒரு காரியமும் நமக்கு அது வந்து ஒரு வெற்றியாக ஜெயமாக அமையாது. நீங்கள் இயேசுவை எடுத்துக்கொண்டு தான் பரலோகம் போவீங்க. ஆனால் அந்த பூமியில் தான் நமக்கு வேலை இருக்குது. பூமியை நம்ம மனு உங்கள்கிட்டையும் எனக்கிட்டையும் இந்த உலகத்தில் மனுஷர்கிட்டையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பூமியை கொடுத்துருக்கார். பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுது போல பூமியில் அவருடைய சித்தம் செய்யப்படணும். நிறைய பேர் பூமியை மறந்துட்டாங்க. பூமியை மறந்துட்டாங்கன்னா இந்த வாழ்க்கை சீக்கிரமாக போயிடும். இந்த வாழ்க்கையில் வியாதி வந்துடும். இந்த வாழ்க்கையில் வறுமை வந்துடும். அப்படிங்கிற எண்ணத்தோடையே கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். வெளியில் விடுங்களே, அவர்கள் அந்த எண்ணத்தோடையும் தான் வாழ்கிறார்கள். ஆனால் அந்த பூமியில் தேவன் நமக்கு பெரிய வேலையை கொடுத்துட்டு போயிருக்கார். தெரியுமா, மார்க் 16:15 அந்த பெரிய வேலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகும் பொழுது இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள மக்களுக்கு கொடுத்துட்டு போனார். எப்படி சொல்லியிருக்கு தெரியுமா? பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகம் எங்கும் போய், உலகம் முழுவதும், கோ இன் டு த வேர்ல்டு, லோக புறாமை அண்ட இயேசு கிறிஸ்துவின் கட்டளை, கோ இன் டு ஆல் த வேர்ல்டு, ஆல் த வேர்ல்டு, உலகம் முழுவதும் போங்கன்னு சொன்னார். உலகம் முழுவதும் போக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு ஒரு உலகம் முழுவதும் போகணும்னா எப்படி போகிறது, என்ன தேவை? உலகம் முழுவதும் போகிறேன்னா என்ன தேவை? சுவிசேஷம் இலவசம், இயேசு சிலுவையில் செய்து முடிச்சிட்டார். உலகம் முழுவதும் போக என்ன அவசியம்? பணம். பணம் இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல் உலகம் முழுவதும் போகாது. அது தெரியுமா? அப்ப ஆண்டவர் சொன்ன விடயம், அப்ப உலகம் முழுவதும் போனா பணம் தேவை, எப்படி போறது? அப்ப ஆண்டவர் இதெல்லாம் கொடுக்காமையா போக வைக்கிறாரு? இதெல்லாம் கொடுக்காம போக வைக்க சொன்னாரா சபைக்கு? இல்லவே இல்லை. அப்ப சபைக்கு தேவன் போக சொன்னார்னா அந்த போக சொல்ற விடயம் எப்படி போறதுங்கிற காரியம் சபைக்குள்ளே இருக்கு. எதுக்கு போக சொன்னார்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போக சொன்னார்.